அவசர உலகத்தில் ஆரோக்கியமாக எப்படி சாத்தியம் என்பவர்களுக்கான ஒரு தீர்வு தான் சுலுவா ரெடி டு மிக்ஸ் ப்ராடக்ட்ஸ். அடையா, இட்லியா, தோசையா, பொங்கலா, உப்மாவா, கவலை இல்லை, எல்லாம் சுலுவில் ரெடியாகும். சுலுவா இருந்தா நீட் வந்து இப்ப எங்க இருக்கு, இல்ல இவங்க டாஸ்மாக்கான ப்ராமிசஸ் எங்க இருக்கு, லிக்கர் ஒழிப்பு போராட்டம் அப்படின்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க வந்து லிக்கர் சேல்ஸ் தான் அதிகப்படுத்திட்டு இருக்காங்க, அதுல இருக்க ரெவன்யூ தான். இன்னைக்கு என்னதான் தப்பு செஞ்சாலும் என்னதான் செஞ்சாலும் பர்சனல் ரெவன்யூஸ் ஆகிறனால, ஃபார்ச்சூன்ஸ் அதிகமா இருக்கிறனால அவர் வந்து இலாக்கா இல்லாத மாதிரியா இன்னைக்கு ஒரு ஆனா நம்ம அப்படியே டிரான்சிஷன்ல இப்ப பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு அதெல்லாம் மாதிரி திரும்பி வந்து அந்த சொத்து சேர்க்கறது, அவங்களோட பவரை காமிக்கிறது, இது எல்லாமே அதிகமா பார்க்க. ஏன் நான் அதை பர்டிகுலரா சொல்றேன் அப்படின்னா, கர்நாடகால இங்க தமிழ்நாட்டுல இருக்க அரசியல்வாதிகளை என்ன சொல்றாங்க, கர்நாடகா தோல்வி அது அண்ணாமலை அவர்களோட தோல்வி. நீங்க நார்மலா புதுசா இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு வந்த ஒரு ஆள் எல்லா ஒரு பெரிய கட்சிக்குமே மாநிலத்துல அவர்களே பெரிய கட்சியா இருக்கணும், வேற ஒரு கட்சி பெரிய பிரதான கட்சியா வரக்கூடாது அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு. பெட்டிக்கு போனாங்க அப்படின்னா அங்க ரிட்டையர் பாக்கலன்னு அவங்க கன்ஃபியூஸ் ஆகும், யாருக்கு போடணும் அப்படின்னு அந்த பொசிஷன் தான் வரவிடக்கூடாது. இந்த யாத்திரா எதற்காக நினைக்கிறீங்க, இந்த யாத்திரையினால கட்சி வளரும் நினைக்கிறீங்களா? இத்தனால அதிமுகவும் திமுகவும் ஃபார் கிராண்டட் எனக்கு வந்து ஒரு 22% இருக்கு, எனக்கு ஒரு 31% இருக்கு அப்படின்னு அவங்க வந்து நினைச்சிட்டு இருந்த அந்த டைம் மாறப்போகுது. சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு இருந்து நம்ம கூட வந்து வழக்கறிஞர் ராமசாமி மெய்யப்பன் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கிறார். நீங்க பாத்திருக்கலாம், பல டிவி விவாதங்கள்ல தொடர்ந்து வந்து தேசியவாதத்துக்கும் தேசியத்துக்கும் ஆதரவாக குரல் கொடுத்துட்டு இருக்கார். அவர் வந்து நீங்க சந்திக்கிற மதர் ஐ திங்க் முதல் முறையா சாமானியர் தொலைக்காட்சியில வர்றது வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். வணக்கம் சார். வணக்கம் நாகராஜ். முதல்ல நம்ம நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி நான் சில மத்த ஊடகவியலாளர்களுக்கும் சொல்லிட்டு இருப்பேன், அது இந்த மாதிரி மத்த ஆல்டர்னேட் மீடியம்ஸ் மூலமா மக்கள்கிட்ட போய் ஒரு ஜெனரல் காமன் மேன் தாட் ப்ராசஸ் என்ன இருக்கும் அப்படின்னு அணுகிற விதம் வந்து உங்களோட ரொம்ப பிடிச்சிருக்கு. என் நண்பர்கள் பலர் வந்து உங்களை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, சூப்பர்ண்ணா சூப்பர். ஆனா முதல் கேள்வி, திமுக ஆட்சி 2021 பதவி ஏத்தாங்க, ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல பதவி ஏத்தாங்க. கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு முடிஞ்சிடுது, 2024 தேர்தல் வந்த அந்த சமயத்துல 3 இயர்ஸ் இட் வில் கம்ப்ளீட். கிரவுண்ட் என்ன சொல்லுது, திமுக மேல ரொம்ப சாட்டிஸ்பைடா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல மக்கள் மேல மக்களுக்கு திமுக மேல கோவம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு மாற்றம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி அவங்க நினைச்சாங்க. ஏன்னா அவங்க வந்து மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணது, சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மக்கள்கிட்ட சொன்ன கருத்துக்கள் இதெல்லாம் வந்து அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அப்பவே நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீட்டை பத்தி நான் அவங்க ப்ராமிஸ், உதயநிதி நான் வந்து மினிஸ்டர் ஆகிறதுக்காக வரல, குடும்ப அரசியலா மாறாது அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனா அப்படியே நம்ம டைமோட பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் மாறி, நீட் வந்து இப்ப எங்க இருக்கு, இல்ல இவங்க டாஸ்மாக்கான ப்ராமிசஸ் எங்க இருக்கு, லிக்கர் ஒழிப்பு போராட்டம் அப்படின்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க வந்து லிக்கர் சேல்ஸ் தான் அதிகப்படுத்திட்டு இருக்காங்க, அதுல இருக்க ரெவன்யூ தான் அதிகப்படுத்திட்டு இருக்காங்க, அதுல இருக்க ஊழலை தான் அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குடும்ப அரசியல் கிடையாதுன்னாங்க, நம்ம குடும்பத்துல இருந்து ஒருத்தர் மந்திரி ஆகிறத பார்த்தாச்சு. அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மந்திரிகள் எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பேசினாங்க, பர்ஃபார்ம் பண்ண சில மந்திரிகளை மாத்திட்டாங்க, என்ன பேசினாங்க அப்படின்றது மட்டும்தான் சப்ஜெக்ட் ஆஃப் டிஸ்கஷனா இருந்துச்சு. பர்ஃபார்ம் பண்ணாம அவங்களுக்கு பர்சனல் பர்ஃபார்மன்ஸும் கிராட்டிபிகேஷன் வருது மந்திரிகள் வந்து நீங்க அது வந்து எந்த காலத்துல இருந்தாலும் நீங்க செஞ்சுட்டு தான் இருக்கணும் அப்படின்றது. சோ அது டெஃபினட்டா உங்களோட ரோல் இருக்கு. ஆனா அது மட்டும் இல்லாம அடுத்தது ஒருத்தர் வந்து இன்னைக்கு என்னதான் தப்பு செஞ்சாலும் என்னதான் செஞ்சாலும் பர்சனல் ரெவன்யூஸ் ஆகிறனால, ஃபார்ச்சூன்ஸ் அதிகமா இருக்கிறனால அவர் வந்து இலாக்கா இல்லாத மாதிரியா இன்னைக்கு இருக்காரு. சோ அந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் இருக்கு. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா திமுக ஒரு அரசியல் இது வந்து அவங்களோட எனக்கு ஜென்ரலா பிடிக்கவே பிடிக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே எடுத்து கவர்னர் வந்து மக்களோட பணத்துல இருந்தாலே சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த அமைச்சர் வந்து மத்தியில வந்து மக்களோட பணத்துல இருந்தா சம்பளம் வாங்குறாங்க, அப்ப அதுக்கேற்ற மாதிரி வேலை பண்ண தேவை
தேவை இல்லையா அப்படின்னு. இன்னைக்கு மக்களோட பணத்துல இருந்து அதிகமா சம்பளம் வாங்குறாரு, அவர் வேலையே பண்ணாமதான், இல்ல மக்களோட சம்பளத்துல வந்து அவங்க சட்டங்கள் இயற்ற வேண்டிய அமைச்சர்கள் இருக்காங்க, இல்ல லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து தவறுகள் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்க எல்லாம் தப்பான சட்டங்கள் இயற்றுவாங்க, அந்த சட்டங்கள் எல்லாம் இன்வேலிட் அப்படின்னு கோர்ட் சொல்லிடும், நாளைக்கு உச்ச நீதிமன்றமும் சொல்லும். ஆனா இதுக்கெல்லாம் அவங்களும் சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்ப மக்களோட காசை விரயம் பண்றது மட்டுமே இவங்களோட வேலையா இருக்கு. சோ விடியல் அப்படின்றது வெறும் கொள்கைக்காக இல்லாம அன்னைக்கு வெறும் தேர்தல் பேச்சா மட்டும் 2001 இருந்துச்சு. இன்னைக்கு 2023 நம்ம நீங்க சொன்ன மாதிரி 2.5 ஆண்டுகள் கிட்டத்தட்ட முடிஞ்ச காலத்துல பாக்குறோம் விடியல் அப்படின்றத மக்கள் பார்க்கணும். இதுல இல்லாம இன்னொரு இதுவும் பார்ப்போம். ஜென்ரலா வந்து மக்கள்கிட்ட ஒரு பர்செப்ஷன் இருக்கும், 90, 89, 91, 96, 2001, 2006-2011 அப்படின்னு பார்த்தோம்னா திமுகவோட ஆட்சி காலத்துல வரும்போது கொஞ்சம் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் போரா இருக்கிறது, இல்ல சில செலக்ட் இண்டிவிஜுவல்ஸ் வந்து சொத்து அதிகமா சேர்க்கறது, இதெல்லாம் வந்து ஜென்ரலா ஒரு டெண்டன்சியா பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்ல டிஎம்கே அதுக்கான சயின்ஸ் எதையும் காமிக்கவே இல்லை. உண்மையிலேயே அவங்களை பாராட்டணும். சில லோக்கல் காரியகர்த்தா அவங்களோட பார்ட்டி ஒர்க்கர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அவங்களோட பவர் காமிக்கிற மாதிரி பாத்துறோம். ஆனா நம்ம அப்படியே டிரான்சிஷன்ல இப்ப பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அதெல்லாம் மாறி திரும்பி வந்து அந்த சொத்து சேர்க்கறது, அவங்களோட பவரை காமிக்கிறது, இது எல்லாமே அதிகமா பார்க்கும். ஏன் நான் அதை பர்டிகுலரா சொல்றேன் அப்படின்னா, ஒரு கோயிலுக்கு போறதை தடுக்கிறதுக்கான விஷயங்களா இருக்கட்டும், இல்ல குடிக்கிற தண்ணீர்ல வந்து கழிவுகளை கலக்கிறதா இருக்கட்டும், இல்ல இதென ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடறதா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு எதிர்த்து யாராவது பேசினா அவங்க ஜெயிலுக்கு போறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மாறிட்டே வருது. சோ அவங்களோட ஆட்சி காலத்துல திரும்பி திமுக வந்து ட்ரெடிஷனலா என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு ரேண்டமா மக்கள் வந்து முன்னாடி நினைச்சிட்டு இருந்தாங்களோ அந்த இதே திரும்பி இன்னைக்கு வர மாதிரி ஒரு காலமா இருக்கு. ஓகே, சோ ஒரு 100 மார்க்குக்கு திமுக ஆட்சி எவ்வளவு மார்க் நான் கொடுப்பீங்க அவுட் ஆஃப் 100? ஜஸ்ட் ஒரு அரசியல் காரணமா சொல்லணும், இல்ல நம்மளோட ஜெனரல் வியூ பாயிண்ட் காரணமா சொல்லணும் அப்படின்னா 0 கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு ரீசனல் எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு ஜெனரலா நியூட்ரலான பர்சன் எதுவுமே தாட் ப்ராசஸ் இல்லாம இருக்கு அப்படின்னா ஒரு 31, ஜஸ்ட் பிலோ பாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். 31 நான் 40 மார்க் எடுத்தது என்ன பாஸ், 31 ஜஸ்ட் பிலோ பாஸ். சரி, ஓவரால் பர்சன்டேஜ்ல 9 மார்க்ஸ் அப்படின்றது கம்மியா இருக்கலாம். ஓகே, இந்த அரசியல் வந்து ஒரு ஏன் இந்த கேள்வி கேட்டோம், ஏன் திமுக பத்தி கேட்டோம் அப்படின்னா நம்ம வரப்புறைய சப்ஜெக்ட் வந்து ஏடிஎம்கே பிஜேபி ஈக்குவேஷன் தான் வரப்போம், அதான் இன்னைக்கு நம்ம ஹைலைட் சப்ஜெக்ட். பட் நம்ம ஏன் டிஎம்கே ஆட்சியை பத்தி கேட்டோம்னா இன்னைக்கு நிலைமையில திமுக எப்படி இருக்கு, ஆனால் அதிமுகவும் பாஜகவும் ஒரு ஒரு தனியா ரெண்டு பேரும் வேற திசையில வந்து பயணிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. கூட்டணியில இருக்கேன்னு சொல்றாங்க, ஒரே இதுல இருக்கேன்னு சொல்றாங்க, ஆனா சேர்ந்து பயணிக்கிறதுக்கான ஒரு ஒரு இடமே தெரியலையோ அப்படின்ற கொஸ்டின் எல்லாரிடையுமே இருக்கு. அது ரொம்ப பிளண்டாவே தெரியுது. இன்ஃபேக்ட் லேட்டஸ்டா இன்னைக்கு நம்ம ரெக்கார்ட் பண்றேன் காலையில வந்து பொன்னையன் பேசின பேச்சு என்னன்றது நமக்கு தெரியும். சோ இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு மோசமான கவர்மெண்ட் களத்துல இருந்தும் இவர்கள் வந்து அந்த அந்த கேப் காமிக்கிறது வந்து திமுகவு களத்துல ஒரு அட்வான்டேஜ் ஆயிட்டு வருது. ஒரு நம்ம அந்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு கருத்து, ஏன்னா நீங்க அதிமுக ரெண்டையும் பேசுறதுனால நம்ம திமுக அதிமுக கம்பேர் பண்ணுவோம். ஏன்னா திமுக வந்து இன்னைக்கு பயங்கர ஸ்டேபிளான கவர்மெண்ட், நீங்க சொன்ன மாதிரி அவங்களே ஃபுல் மெஜாரிட்டி இருக்காங்க, கூட்டணியில இருக்கவங்க எல்லாம் அவங்களுக்கு வலு சேர்த்துட்டு இருக்காங்க, இவங்க எதெல்லாம் பப்ளிக்ல பேச முடியாது நினைக்கிறாங்களோ அவங்க கூட்டணி கட்சிகள் கூட்டணி தலைவர்கள் இல்ல கடைசி மட்ட உறுப்பினர்கள் வந்து அந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இதே அதிமுக காலத்துல பார்த்தோம் அப்படின்னா பர்டிகுலரா 2016 முடிஞ்சு அந்த கரப்ஷன் அலிகேஷன் கன்விக்ஷன் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களோட உடல்நலம் குறையறது இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பீரியட்ல என்ன ஆயிடுறது, எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு வாரம் இருப்பாரு, 3 நாள் இருப்பாரு, 3 மாசம் இருப்பாரு, 1 வருஷம் இருப்பாரு அப்படிலாம் சொல்லி அவர் வந்து 4.5 ஆண்டுகள் வந்து சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அந்த மாதிரி ஒரு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட்ல மக்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனோட இருக்க முடிஞ்ச கவர்மெண்ட் அது வந்து அவர் தனியா செஞ்சாரு, அவரோட அமைச்சர்கள் சேர்ந்து செஞ்சாங்க, இல்ல மொத்தமா அதிமுக செஞ்சது, இல்ல மத்திய அரசோட துணை அவங்களுக்கு இருந்துச்சு, இல்ல இங்க வந்து மற்ற கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு கூட்டணியில இருக்கவங்க சேர்ந்து செஞ்சாலும் அது வந்து ஒரு அதிமுகவுக்கு டெஃபினட்டா ஒரு பலம், திமுக இன்னைக்கு இருக்கிறதுக்கு ஒரு பலவீனம். நான் ஏன் இதை பர்டிகுலரா சொல்றேன்னா உங்களோட செகண்ட் பார்ட் ஆஃப் தி க்வெஸ்சனுக்கு இப்ப வந்தாரு, அந்த பிரிவினை அப்படின்னு நம்ம பேசுவீங்க, அந்த பிரிவினை என்ன அப்படின்னா எடப்பாடியா இருக்கு, இது பிரிவினை சொல்ல முடியாது, எப்படி ஒரு டிஸ்டன்ஸ், ஒரே வீட்டுக்குள்ள இருப்போம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேற ரூம்ல தூங்குற மாதிரி இருக்குது கிட்ட. சோ அதுல ஏன் அந்த காரணம் அப்படின்னா எல்லா ஆட்ஸும் அவருக்கு அகைன்ஸ்டா ஸ்டாக்டா இருக்கும் போது எடப்பாடியார் வந்து 4.5 வருஷம் நான் இருந்துட்டேன் கவர்மெண்ட்ல அப்படின்றது அந்த ஒரு இது. எல்லாருமே வந்து எம்ஜிஆர் அவர்கள், கருணாநிதி அவர்கள், அண்ணாதுரை, ஜெயலலிதா இவங்க எல்லாரையும் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபிகர்ஸா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்தந்த கட்சிகளுக்கு பார்த்தோம்னா டெமிகாட் மாதிரியான ஒரு ஃபிகர், இல்ல நம்ம அரசியல்ல வந்து நியூட்ரலா நீங்க பாத்தீங்கன்னாலும் கூட எல்லாருக்குமே ஒரு கரிஸ்மேட்டிக்கான ஒரு பர்சனாலிட்டி எல்லாரும் இந்த 4 பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்க பிடிக்கல இல்லாட்டியும், ஆனா எப்படி இருந்தாலும் நீங்க அவங்களை ஒரு ஜாயிண்டா தான் பாக்குறீங்க அப்படின்ற போது எடப்பாடி அப்படி வந்து யாருமே பார்த்தது கிடையாது. சோ அந்த நிலைமையில இருந்து நான் ரன் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு பொசிஷன் இன்னைக்கு அங்கீகாரம் இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்கிட்ட வந்து அப்படின்ற போது அவர் அந்த பொசிஷன்ல இருந்தே நான் எப்பவும் பேசணும் அப்படின்ற ஒரு சென்ஸ் ஆஃப் ரியாலிட்டியை தாண்டி அவர் வந்து அந்த ஒரு பொசிஷனுக்கு போயிடுறாரு. அப்ப அந்த சென்ஸ் ஆஃப் ரியாலிட்டி இருந்தா வேற ஒரு நிலைமை இருக்கும், ஆனா அந்த சென்ஸ் ஆஃப் ரியாலிட்டி இல்லாம அண்ணாதுரை அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், கருணாநிதி அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் நம்ம பேசும்போதே பாருங்களேன்
யார் யாரோட எல்லாம் இருக்காங்கன்னு. அதுக்கு அடுத்தது வந்து ஸ்டாலின் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சிஎம் ஆயிட்டேன். ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா செகண்ட் இன் கால் வந்து 80s இருந்து செகண்ட் இன் கால் அப்படியே வந்து ஒரு 25 இயர்ஸ் அவருக்கு போயிடுச்சு. ஆனா எடப்பாடியார் அவர்கள் வந்து எலக்ட்ரலா அவங்க லோக்கலா அவங்க வந்து எடப்பாடியில சேலம்ல அவங்க பெரிய தலைவர் தான் நான் இல்லைன்னு சொல்லணும். ஆனா ஒரு நேஷனல் ரெகக்னேஷன் ஸ்டேட் ரெகக்னேஷன் கிடையாது. எனக்கு வந்து நான் அரசியல் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1996 இருந்து அப்சர்வ் பண்ணிட்டு வரேன் ட்ரெடிஷனலா. ஆனா எனக்கு வந்து நீங்க 2010 நீங்க வந்து 2013 கூட நீங்க கேட்டிருந்தீங்கன்னா நான் வந்து எடப்பாடி அவர்கள் சிஎம் வாங்க முடியும்னா அப்படின்னு நான் சிரிச்சிட்டு போயிருக்கேன். இல்ல 2017 கூட யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. சோ அந்த ஒரு பொசிஷன் தான். சோ அப்படின்னு இருக்கும் போது நான் அந்த பர்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான் இருந்துட்டேன் அப்படின்ற அந்த ஒரு மிகைப்பா அவர் காமிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்காரு. அதை தாண்டி ஐ எம் எ லீடர் இன் தமிழ்நாடு அப்படின்றத நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்கு இருக்கு. ஆனா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ அவருக்கு எடுத்துக்கலாம், அவர் அந்த பொசிஷனை செலிபிரேட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னா அவர் எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியோ ஜெயலலிதா மாதிரியோ ஒரு எலெக்ஷனை ஸ்வீப் பண்ணி நான் தான் காமிச்சிட்டேன், எந்த ஒரு அப்போசிஷனும் இருந்தாலும் என்னால வின் பண்ணி வர முடியும் அப்படின்னு காமிச்சுட்டா அவர் அந்த ஒரு எபிலிட்டி இருக்கு அப்படின்னு அவர் செலிபிரேட் பண்ணலாம். அப்ப வந்து அந்த கேப் வந்து இருக்காது. ஏன்னா இன்னொரு தலைவர் யாரு வராங்களோ இவங்க வந்து ஒரு பெரிய தலைவர் அப்படின்ற அந்த நம்பிக்கை. ஆனா இதே இப்ப நம்ம வந்து பிஜேபி எடுத்துட்டோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக வந்து ஒரு ஸ்டெடி க்ரோத் வந்து காடர் நம்பர்ஸ் இருந்தாலும் தோ பத்மநாபபுரம் 1996 இண்டிபெண்டா ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட இண்டிபெண்டா வந்து பாஜகவால ஜெயிக்க முடியல தமிழ்நாடு. அப்ப வந்து நான் வந்து காடர் நம்பரையும் பில்ட் பண்றேன், சோசியல் மீடியா ஃபாலோயிங்கையும் பில்ட் பண்றேன், பூத் ஸ்ட்ரென்த்தையும் பில்ட் பண்றேன், கான்ஸ்டன்ட் அட்டென்ஷன் வந்து பிஜேபி மேல இருக்கு. இன்னைக்கு வந்து நீங்க மீடியா வந்து எது பண்ணாலும் அப்போசிஷன் லீடர் வந்து அசம்பிளில வந்து எடப்பாடியார் அவர்களா இருக்கு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்போசிஷன் லீடர் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள். எங்க போனாலும் பேசினாலும் டிஎம்கே ஏதாவது ஒரு தப்பு பண்ணா உடனே அதை க்வெஸ்சன் பண்றதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் தான் இருக்கு. மத்தவங்க வந்து அதை போறதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் அந்த கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்வி கேட்கிறாங்கன்றதுக்கு ஜென்ரலா நான் வந்து அப்போசிஷன் அதனால நான் எல்லாத்தையும் அப்போஸ் பண்ணேன் எல்லா கேள்வியும் கேட்பேன் கர்நாடகால இங்க தமிழ்நாட்டுல இருக்க அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க, கர்நாடகா தோல்வி அது அண்ணாமலை அவர்களோட தோல்வி அப்படின்னு. நீங்க நார்மலா புதுசா இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு வந்த ஒரு ஆள் 2020 அரசியலுக்கு வந்தவர், 2022 ஒரு அரசியல் கட்சிக்கு தலைமை பொறுப்பு கிடைக்குது, அவர்னால ஒரு தோல்வி அடைஞ்சதுன்னா அந்த தோல்வி அவரோடது அப்படின்னு நாடு முழுக்க பேச எங்கேயாவது பாத்துருப்போம். அந்த கிரெடிபிலிட்டிய அண்ணாமலை அவர்கள் மட்டும் அவர் செயலால சேர்க்கல, எதிர்கட்சிகளும் அதை ஏற்கனவே உணர்ந்துட்டாங்க அப்படின்றனாலதான் எதிர்கட்சிகள் இப்படி பேசு. சோ அங்க இரண்டு பேருமே வந்து ஒரு ஸ்டால்வார்ட் பொசிஷன் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்க வந்து ஒரு டார்கெட் வந்து எங்களுக்கு இண்டிவிஜுவலாவும் இருக்கு எங்க கட்சிக்கும் இருக்கு அப்படின்றா. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பாஜகவை இண்டிபெண்டா ஒரு பெரிய கட்சி ஆக்கணும் அப்படின்றது பாஜக அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை. அது எந்த கட்சியோட கூட்டணி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கூட யாரு எந்த தலைவர்கள் இருந்தாலும் சரி நீங்க கடைக்கோடி மனிதன்ல இருந்து அடுத்த தேர்தல் வரைக்கும் நீங்க வந்து பாஜக ஒரு தனி கட்சியாக அவர்களுக்கு அந்த எபிலிட்டி இருக்குன்னு காமிக்கணும் அப்படின்றது அவரோட டார்கெட். அப்ப அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற போது அதற்கான வேலைகள் பல செய்யணும். அப்ப அதிமுக சிலது அது பிடிக்காம இருக்கலாம். ஏன்னா எல்லா ஒரு பெரிய கட்சிக்குமே மாநிலத்துல அவர்களே பெரிய கட்சியா இருக்கணும், வேற ஒரு கட்சி பெரிய பிரதான கட்சியா வரக்கூடாது அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு. சோ அதுக்காக அந்த ஒரு பிரேக்அவே இருக்கலாம். ஆனா அந்த பிரேக்அவேவோ அந்த கேப்போ பார்த்தோம் அப்படின்னா அது வெறும் ஒரு எலக்டோரல் பொசிஷன்ல மட்டும்தான், அது வந்து எலெக்ஷன் வர வரைக்கும் மட்டும்தான் அப்படின்னு நம்ம பார்க்க. ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னா ட்ரெடிஷனலாவே அதிமுகக்கு எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல இருந்தே ஆன்டி டிஎம்கே அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பொசிஷன் ஒண்ணு. ரெண்டாவது எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் ப்ரோ நேஷன் அப்படின்ற வந்து ஒரு இது. நார்மலா நம்ம தமிழ்நாட்டுல தீகா திமுக பார்த்தோம் அப்படின்னா ப்ரோ கண்ட்ரி அப்படின்ற இது பாரதம் இந்தியா அப்படின்ற ஒரு செயல்பாடு கிடையாது. ஜெனரலா ப்ரோ தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் தாட் ப்ராசஸ் இருக்குமே தவிர ப்ரோ இந்தியான்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ரிலேட்டிவ். ஆனா ஏடிஎம்கே எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல டெஃபினட்டா அப்படி கிடையாது, ஜெயலலிதா அவர்கள் காலத்துல கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம், பட் டெஃபினட்டா டிஎம்கே கம்பேர் பண்ணும்போது அந்த ஒரு வியூ பாயிண்ட்ல தான் இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது ஒண்ணு. இது இல்லாம இன்னொரு பொசிஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடவுள்ல வந்து நம்புறதுல கோயிலுக்கு போயிட்டு வர்றதுல மக்களோட நம்பிக்கைகளை வந்து புண்படுத்தாம இருக்கிறதுல அதிமுக ஜெனரலா ஒரு பாசிட்டிவ் கட்சியா இருந்திருக்கு. அந்த இதுலயும் பிஜேபிக்கும் அதிமுகக்கும் திரும்பி ஒரு ஒற்றுமை இருக்கு. அதனால அவங்க வந்து ஐடியாலஜிக்கலாவே ரிலேட்டிவா தே ஆர் பிளேஸ் டுகெதர் அப்படின்றதுதான். ஓகே, பட் எலெக்ஷன் டைம்ல இந்த பிரிவினை வந்து இந்த ஸ்லைட் கேப் வந்து அஃபெக்ட் பண்ணாத எலெக்ஷன் அது வந்து அந்த லீடர்ஸ் வந்து அவங்க பார்ட்டி காடர்ஸ் எப்படி என்தூஸ் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து. நம்ம வந்து இப்போ ப்ரீ எலெக்ஷன் ஃபேஸ்ல தான் இருக்கும். இந்த எலெக்ஷன்ன்றது அந்த 45 நாள், அதுக்கு முன்னாடி ஒரு 15 நாள், அந்த 60 டேஸ் தான் ரொம்ப குரூஷியலான
ஆன பீரியட் காடர் வந்து ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு அப்படின்னு. ஏன்னா அப்ப வந்து உங்க பூத் ஒர்க்கும் உங்களோட வார்டு ஒர்க்கும் அதிகமா இருக்கு. அப்ப வந்து அந்த பிரிவினை இருந்தது இல்ல அந்த டிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓட் டிரான்ஸ்பர் ஆறது கம்மியாயிடும். என்ன ஆகும், இப்போ அதிமுகவோட சிம்பிள் அங்க ஒரு கேண்டிடேட் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க, பாஜக வந்து கோஆர்டினேட் பண்ணி அவ்வளவு வேலை பண்ண மாட்டாங்க, அதனால பாஜகவோட ஓட் டிரான்ஸ்பர் கம்மியாகும். இல்ல பாஜக வேட்பாளர் அங்க இருப்பாங்க, அதிமுகவோட கிரவுண்ட்ல இருக்க ஒர்க்கர்ஸ் காடர் வந்து அவ்வளவு வந்து கூட அசிஸ்ட் பண்ண மாட்டாங்க, அதனால அந்த ஓட் டிரான்ஸ்பர் குறைஞ்சு போயிடும். சில சமயம் என்ன ஆகும்னா சிம்பிள் அவேர்னஸே இருக்காது, ஒன்னும் இல்ல பாஜகவோட வேட்பாளர் இருப்பாங்க, அவங்க பாஜக கொடி அதிமுக கொடி ரெட்டை சின்னம் தாமரை சின்னம் எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் அவங்க கேம்பெயினுக்கு போவாங்க. ஆனா போலிங் பூத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற அதிமுக நபர்களோ இல்ல அதிமுக சார்ந்த நபர்களோ இல்ல அவங்களோட பிடித்த நபர்களோ பெட்டிக்கு போனாங்க அப்படின்னா அங்க ரெட்டை இலையை பாக்கலன்னு ஒண்ணு அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடும் யாருக்கு போடணும் அப்படின்னு, அந்த பொசிஷன் தான் வரவிடக்கூடாது. சோ அது அந்த 60 நாளுக்கான வேலை, அது எனக்கு அதிமுக மேலையும் பாஜக மேலையும் நம்பிக்கை இருக்கு, அது அவங்க மாத்திடுவாங்க அப்படின்னு. ஏன்னா 2021 அவங்க அதுக்கான லெசன் லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க, அதனால அந்த ஓட் டிரான்ஸ்பரை பத்தி அவங்களுக்கு இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் தாட் ப்ராசஸ் இருக்கும். அந்த 60 நாள் வரும்போது டெஃபினட்டா அதுக்கான வேலை நடக்கும் அப்படின்னு. ஓகே, இப்போ இந்த மாதம் இறுதியில் தொடங்கப்படும் நடைப்பயணம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஐ திங்க் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு பெரிய யாத்திரா நடந்தே வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நமக்கு நாமே தான் கடைசியா நடந்த ஒரு யாத்திரான்றதான் நம்மளுடைய யாத்திரா கிடையாது, இந்த மாதிரி ஒரு விஷயம் தமிழ் தொகுதி ஃபுல்லா நடந்ததுன்னு பார்த்தா நமக்கு நாமே தான் இருந்தது. வேற எது மற்றதெல்லாமே எலெக்ஷன் டைம்ல நடந்தது தான், எலெக்ஷன் டைம்ல நடந்தது ஜென்ரலா வந்து அது ஓட்டு கேட்கறதுக்காக இருக்கும். பட் இது ஒரு எலெக்ஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஒரு யாத்திரா இருக்கு, கிட்டத்தட்ட அடுத்த மாசம் ஜனவரி 11 வரையும் இந்த யாத்திரா போக போகுது. இந்த யாத்திரா எதற்காக நினைக்கிறீங்க, இந்த யாத்திரானால கட்சி வளரும் நினைக்கிறீங்களா? நான் வந்து 3 விஷயங்கள் பாக்குறேன் இந்த யாத்திரானால. அண்ணாமலை அவர்கள் வந்து பட்டி தொட்டி எல்லாம் பேசப்படுவார் அப்படின்றது அந்த யாத்திரை மூலமா ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த யாத்திரைக்கு போகும்போது ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு காமன் காஸ், நாங்க அந்த பெரிய காஸ்க்காக யாத்திரைக்கு போறோம், எலெக்ஷன் மட்டும்தான் எங்களோட காஸ் அப்படின்னு இருக்கும். அண்ணாமலை அவர்களோட பப்ளிக் இன்டராக்ஷன் இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த ஊர்ல என்ன தேவை, அந்த ஊர்ல யாரு பெரிய மனிதன், அந்த ஊர்ல சாதனையாளர்கள் யார், அந்த ஊர்ல ஐடென்டிஃபை பண்ணாத சாதனையாளர்கள் யார் அப்படின்னு பாத்துட்டு வர அண்ணாமலை அவர்கள். இந்த யாத்திரை மூலமாகவும் அண்ணாமலை அவர்கள் அந்த மாதிரி அங்க ஐடென்டிஃபை பண்ணாத அந்த முத்துக்களை வந்து அவங்க தேர்ந்தெடுக்க போறாங்க, அங்க மக்கள் கிட்ட போய் மக்களோட பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அவங்க பார்க்க போறாங்க. அது மட்டும் மக்களை வந்து ஒன்னா எப்படி கொண்டு வரது, மக்களை வந்து நம்ம தேர்தலுக்காக கொண்டு வரணும் அப்படின்றது வந்து ஒரு அரசியல் கட்சியோட நோக்கமா இருக்கலாம், அது வெறும் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக. ஆனா ஒரு தலைவரோட நோக்கம் மக்களை கொண்டு வரது ஒன்னா என்ன இருக்குன்னா மக்களோட காசும் மக்களோட நீடும் ஒன்னா சேரணும் அப்படின்னு. அண்ணாமலை அவர்களோட பாத்தீங்கன்னா மக்களோட அத்தியாவசியத்தை ப்ரொவைட் பண்ணணும், அரசியலை ஒழிக்கணும் அப்படின்றது எப்பவுமே அவங்க பேசிட்டு இருக்காரு. அந்த 2 விஷயங்களுமே அதிகமா பேச போறாங்க. இது இல்லாம சர்ப்ரைசிங்கா மக்களுக்கு என்ன அந்தந்த கான்ஸ்டுவன்சில தேவை இருக்கு அப்படின்றதையும் பேச போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதனால மக்களோட வியூவே இந்த யாத்திரையில வந்து புதுசா இருக்கும், ஒரு மாறுபட்ட யாத்திரையா பார்க்க போறாங்க அப்படின்னு பாக்குற ஒண்ணு. ரெண்டாவது, பாஜகக்கு ரொம்ப முக்கியமா தேவை காடர் மட்டும் இல்லாம பூத்ல எக்ஸ்பீரியன்ஸும் அவேர்னஸும் இருக்கிற ஒர்க்கர்ஸ் அதிகமா தேவை. நம்ம வந்து தேர்தல் அன்னைக்கு போனோம் அப்படின்னா அந்த பூத்ல ஒருத்தர் உள்ள வராங்க அப்படின்னா நான் ஒரு 70% ஆட்ஸோட நான் பூத் ஒர்க்கரா இருந்தேன் அவங்க வந்து எந்த கட்சிக்கு வாக்களிப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிடும், அப்பதான் அவங்க ஒரு நல்ல பூத் ஒர்க்கர் ஒண்ணு. ரெண்டாவது, அந்த பூத்ல நான் வெரிஃபிகேஷனை பண்ண முடியணும், எனக்கு அங்க அதற்கான பயிற்சி இருக்கும், இதெல்லாம் நடக்கணும் அப்படின்றதும் அங்க இருக்கிற ஆளுங்களை ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. இந்த யாத்திரை மூலமா ஒவ்வொரு கான்ஸ்டுவன்சிக்கு போறாங்க அப்படின்னா யார் அங்க ஆக்டிவா இருக்கிற மெம்பர்ஸ், யார் அந்த பூத்ல வந்து நல்லா தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க அந்த பூத்ல அடுத்தது என்ன வேலை பண்ணணும், இது எல்லாமும் அதுல சேர்ந்து நடக்கும். அந்த யாத்திரை மக்களோட தேவை இதெல்லாம் பத்தி பேச போற அண்ணாமலை அவர்கள் விடிகாலையிலயும் ராத்திரியிலயும் வந்து கட்சி நபர்களோட சேர்ந்து கூட்டமும் நடத்துவாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா அவங்க மோடி அவர்களோட அந்த ஒரு ஃபாலோவரா இருக்கிறனால ஒரு நாளைக்கு நான் 4 மணி நேரம் தூங்கினா போதும், ரிமைனிங் நேரம் எல்லாம் மக்களுக்காக உழைக்கணும், நான் என்னோட டார்கெட் என்னவோ நான் அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கு தலைவரா. அதனால அதற்கான வேலை நடக்கும் அப்படின்றது தான் ரெண்டாவது பார்ட். மூணாவது என்ன அப்படின்னா பாஜக வந்து ட்ரெடிஷனலா பாக்கெட்ஸ்ல மட்டும் ஸ்ட்ரென்த் இருக்கு, மத்த ஏரியாலலாம் ஸ்ட்ரென்த் இல்ல அப்படின்ற ஒரு பார்வை வந்து அதிகமா தமிழ்நாட்டுல இருக்கு. ஆனா பாஜக இண்டிபெண்டா அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர்களால ஒரு வைட் ஏரியால நல்ல ஓட் பர்சன்டேஜ் காமிக்க முடியும். அந்த வைட் ஏரியா ஓட் பர்சன்டேஜ் நம்ம திரும்பி போய் கேப்சர் பண்ணணும் அப்படின்னா அந்த மக்களுக்கு நம்ம அந்த ஊர்ல ரெலவென்டா இருக்கும், அவங்களோட பிரச்சனை என்னன்னு தெரியுது, அதை பத்தி பேச போறோம் அப்படின்றது தலைவர்கிட்ட இருந்து மட்டும் இல்லாம கட்சி நபர்கள்கிட்ட இருந்தும் தெரிய வரும். இந்த யாத்திரை மூலமா கட்சி நபர்களும் அதை பத்தி பேச போறாங்க, அங்க இருக்க லோக்கல் மக்கள் அவர்களுக்காக அதை பத்தி பேச போறாங்க அப்படின்ற அந்த அவேர்னஸும் கிரியேட் ஆகும். அதனால பாஜகவோட மக்கள்கிட்ட இருக்கிற ரீச் அந்த ஓட் பேங்க் டெஃபினட்டா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நான் பாக்குறேன். சோ முதல் முறையா வந்து மக்களும் வந்து அதிமுக திமுக தவிர்த்து வேற
வேற ஒரு கட்சி அவங்க வீட்டு டோரை நாக் பண்றதை பார்க்க போறாங்களோ? டெஃபினட்டா. என்னன்னா இத்தனை நாள் அதிமுகவும் திமுகவும் ஃபார் கிராண்டட் எனக்கு வந்து ஒரு 22% இருக்கு, எனக்கு ஒரு 31% இருக்கு அப்படின்னு அவங்க வந்து நினைச்சிட்டு இருந்த அந்த டைம் மாறப்போகுது. மக்கள் வந்து இதுல இருந்து என்ன நினைக்க போறாங்கன்னா, எதிர்கட்சி தலைவராக கேள்வி மட்டும் கேட்டுட்டு இருக்காம இப்போ இந்த யாத்திரையில வந்து அவர் பதிலும் சொல்றாரு, இது ஆட்சியில இருக்கவங்க கூட சிந்திக்கல இவர் சிந்திச்சிருக்காரு அப்படின்னு பார்க்க போறாங்க. சோ அதனால அந்த நாக்கிங் த டோர்ஸ் மட்டும் இல்ல, இப்போ ஆன்சரிங் த டோர்ஸ் அதை பார்க்க வேண்டியதா இருக்கு. நாக்கனா நம்ம போய் நம்ம தான் ஒரு ஃபேவர் கேட்கறோம், இங்க வந்து இந்த ஃபேவர் கேட்கறதுல நாங்க மக்களுக்கு இதை கொடுக்க போறோம் அப்படின்ற அந்த ஒரு ப்ராமிஸா தான் அந்த யாத்திரையும். முதல் முறையாக நம்ம சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க, பல விஷயங்களை பேசியிருக்கோம், தொடர்ந்து நிறைய விஷயங்களை வந்து உங்கள் குரலை பதிவிக்க வேண்டும், உங்கள் வியூஸை வந்து நீங்க பதிவிக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி, உங்கள் எண்ணம் நிறைவேறட்டும். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி.